அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம். சூடி கொடுத்த சுழற்கொடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே, நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம். ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகள்லாம் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் பயனடைங்க. நம்ம இன்னைக்கு காலப்போக்கில் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய செயல்பாட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன செயல்பாடு? நம்ம உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். நம்ம போராட்டத்திலாம் உலகம் நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். அது ஒரு நல்ல முயற்சி தான், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதில் ஒரு சில நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம எப்பொழுதும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற, நம்மளோடையே ஒன்றி போன, நம்ம அது இல்லைன்னா இன்றைக்கி வாழ்க்கையே இல்லாத அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி அதனுடைய பொருள் என்ன? நம்ம டெய்லியும் பயன்படுத்துகிற செல்ஃபோன் தான். செல்ஃபோன் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையே இல்லை. அந்த அளவுக்கு செல்ஃபோன் வளர்ச்சி நம்மள்ட்ட நிறைய இருக்குது. அதில் சில தவறான விஷயங்களும் இருக்கும். நம்ம அதை பயன்படுத்தாமல் நல்ல விஷயங்களை பயன்படுத்தலாம். நம்ம உடலுக்கு ஒரு சில விஷயங்கள் தீங்காக இருக்கும் இந்த செல்ஃபோன்னால் நமக்கு. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே செல்ஃபோனை வந்து பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு டேபிளில் வச்சுருங்க, இல்லை பக்கத்தில் வச்சுருங்க. எப்பயுமே அதுதான் சிறப்பாக இருக்கும். நம்ம செல்ஃபோனை எப்பொழுதும் கையிலேயே தூக்கிட்டு அலையக்கூடாது. செல்ஃபோனை கையில் தூக்கிட்டு அலையாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, செல்ஃபோன் தெரியுதுங்க இப்படி ஒரு பாக்கெட்டில் வச்சுருவாங்க, அந்த கேமரா தெரிகிற மாதிரி. அது தவறான செயல். உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், சின்ன டிப்ஸை நீங்கள் கேட்டு பாருங்கள், அருமையாக இருக்கு, செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு செல்ஃபோனை எப்பொழுதும் நம்ம வந்து ஒரு பேக்கில் தான் வச்சுக்கணும். பண்டைய காலத்துலலாம் முன்னாடிலாம் எப்பொழுதுமே பெரியவங்க எல்லோரும் நான் ஒரு பை மாட்டிகிட்டு போவாங்க. இப்போ பையை யாரும் எடுத்துகிட்டு போகிறல, பையை எடுத்துகிட்டு போனால் கேவலமாக நினைக்கிறாங்க நம்மளே. கிடையாது, ஒரு ஹேண்ட்பேக் அவசியம், சின்னதாக ஹேண்ட்பேக் வச்சுக்கோங்க. அந்த ஹேண்ட்பேக்கில் தான் நீங்கள் வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணணும். ஏன் அது மாதிரி சொல்கிறேன்? ஃபோன் அடித்தா எடுக்க முடியாதுங்க. ஃபோன் அடித்தா பாருங்கள், திருப்பி அந்த மிஸ்டு கால் இருக்கும், எடுத்து பேசுங்க, தப்பு இல்லை. நான் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு சில விஷயம் டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ டெமோ காட்ட போகிறேன், வாங்க. இது என்னுடைய தம்பி, பிரதர். இப்போ இதை நம்ம எப்பொழுதுமே ரெண்டு ஃபோன் வச்சுருக்கிறோம். இப்போ எத்தனை ஃபோன் வைக்கிறோம்? இப்போ எல்லோரும் ஒரு ஃபோன் கிடையாது, எல்லாத்துலேயும் ரெண்டு ஃபோன் இருக்குது. இப்போ என்னுடைய தம்பிகிட்ட இந்த சட்டப்பையில் ஃபோன் ரெண்டு வைக்கிறார், புரியுதுங்களா? இவருக்கு என்ன ஆகும் பாருங்கள். பாருங்கள், இப்போ இப்போ ரெண்டு ஃபோன் வச்சுருக்கல, இவருடைய உடலில் எலக்ட்ரானிக் பொருள் வச்சா உடனே இதாகிருங்க பாருங்கள், ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ இவருடைய ரெண்டு ஃபோனையும் எடுத்து நான் வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். இப்போ இதே கையில் என்னால் இழுக்க முடியாது. இதுதான் உண்மை, நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது சத்தியம். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, செல்ஃபோன் வந்து இன்றைக்கி உலகத்தில் இன்றியமையாத பொருளாகிருச்சு. நம்ம உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்களா, இப்போ நம்மளுடைய உடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு செல்ஃபோனால் நம்மளுடைய உடல் எப்படி பாதிக்குதுன்னு பாருங்கள். இந்த தகவலில் வந்து உங்களுக்கு நல்ல தகவலை நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களை தவறாக சொல்லலை, செல்ஃபோன் பயன்படுத்த வேணான்னு சொல்லலை.
செல்ஃபோனை பயன்படுத்துங்க. இன்னொரு தடவை காட்டுறனாலும் காட்டுறேன், செல்ஃபோன் கொடுங்க. பாருங்க, செல்ஃபோனை பையில் வச்சிட்றேன், நல்லா பார்த்துங்க. செல்ஃபோனை வச்சிட்றேன், கையில் வச்சிட்றேன். இந்த கையில் விரலுங்க பாருங்கள், சின்ன விரலை விட்டாலும் வேலை செய்யும் பாருங்கள். வந்தது பாருங்கள், யாரும் எதுவும் பண்ணலை. அவர் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காரு, ஆனால் முடியாது, முடியாந்துடும். எங்கே நீங்கள் செல்ஃபோன் வச்சாலும் சரி, அதே செல்ஃபோனை ரெண்டு ஃபோனு ஒரு ஃபோன் வச்சாலும் சரி, அதே தான் எலக்ட்ரானிக் குட்ஸ் எது வச்சாலும், இப்போ நீங்கள் இது பண்ணி முடித்தாலும் முடிய எழுக்கவே முடியல பாருங்கள், விரலில் பாருங்கள், முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் செல்ஃபோனை எப்பொழுதுமே பயன்படுத்துங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் செல்ஃபோனை பயன்படுத்தலை, நீங்கள் ஒரு பேக்கில் வச்சுக்கோங்க. நான் பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் அது இது இது போன்று சிறப்பாக பயனடையுங்கள். செல்ஃபோனை வந்து நம்ம எப்பொழுதுமே வண்டி ஓட்டையில் பேசாதீங்க, வண்டி ஓட்டிகிட்டு போகல செல்ஃபோன் பேசாதீங்க, பயன்படுத்தாதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ நம்ம தான் சுவர், நம்ம இருந்தால் தான் எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். இந்த தகவல் அருமையான தகவல். நீங்கள் வந்து செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி உள்ள ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அதே லேடிஸாக இருக்காங்களா, அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுங்க, வண்டியில் போகையில் யாரும் செல்ஃபோன் பேசாதீங்க தயவுசெய்து. இது உங்களுக்கு அருமையான தகவலை பயனாக்கிக்கிங்க. இந்த தகவலை அளிக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம்.